எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒரு பாசமான தந்தை, ஒரு ஸ்டைலிஷான ஒரு மனிதனாக சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தர்பாரில் ஒரு சூப்பர்பான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே தர்பார் படத்தில் இந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி தான் பாக்ஸ் ஆஃபீஸை அலர விட்டுருக்கார். டே ஒன்ல 37, டே டூ 24, டே த்ரீ திட்டத்தட்ட 30 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 100 கோடியை படம் ரீச் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 91 கோடி தான் இருக்கும். 4வது நாள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதனுடைய அந்த நூன் ஷோவில் இந்த படம் 100 கோடியில் என்ட்ராயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்தவுடன் தான் நம்ம பதிவிடுறோம். அதாவது இந்த படத்தில் இந்த காட்சி, அதாவது இந்த காட்சி என்ன எப்படி இருக்குன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லன் யாருனே தெரியாது. அப்போ ஒரு அதிகாரி கேட்பார், அவனை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்கங்கும்பொழுது செதில் செதிலாக குத்தி தூக்கி போடணுங்கிற மாதிரி எனக்கு வெறி இருக்கு அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் பாக்ஸ் ஆஃபீஸர் சும்மா கிழிச்சு தொங்க விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4 நாள் முடியறதுக்குள்ளே ஒரு தமிழ் படம் 100 கோடி வசூல் பண்ணுது அப்படின்னா அது சாதாரண வரலாறு இல்லை, இமாலய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த படத்துக்கு இந்த அளவு ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது? ஃபேமிலி அந்த குழந்தைய பாருங்களேங்க, அந்த குழந்தைக்கு தலைவர் முகத்தை பார்க்கும்போது ஏற்படுற அந்த சந்தோஷம், இதுதான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த படத்தை பற்றி ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க வந்து ஃபேமிலியாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலெலாம் நமக்கு தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்குது. நேத்தி கோயம்புத்தூரில் எந்த காட்சிக்கும் டிக்கெட்டே இல்லை, கோயம்புத்தூரில் தான் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அங்கேருந்து நமக்கு ஃபோன் வந்தது, திருச்சியிலையும் ஃபோன் வந்தது, ஒரு காட்சிலையும் டிக்கெட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். ஆல் ஓவர் த தமிழ்நாடு ஃபுல்லாக அதே மாதிரி நிலவரம் தான். நேத்தி இன்றைக்கி எங்கேயுமே டிக்கெட்ஸ் இல்லை, ரூரல் ஏரியாவில் அங்கங்கே தேடி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடில் ஒரு வசூல் புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த படத்தினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லேருந்து ஏதோ ஒரு கேங் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்க எல்லாரையும் சுக்குநூறாக உடைக்கிறாரு ஆதித்யா அருணாச்சலம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன் வழி தனி வழின்னு அவர் ரூட் போட்டு போயிட்டே இருக்கார். அவர் வழியில் யாரெல்லாம் கிராஸ் ஆகிறாங்களோ அங்கே கிடைக்குது பாருங்கள் பதிலடி, இந்த மாதிரி தாங்க அசுர தாண்டவம் ஆடும் பாக்ஸ் ஆஃபீஸை அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தேட்டர்லேருந்து ஒரு தேட்டர், ஐயோ பேர் மறந்துட்டேன், ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க நேரடியாகவே பேசினார் ஓனரு, சார் ரொம்ப சூப்பர்பான ரெஸ்பான்ஸ் சார், கட்டுக்கடங்காத கூட்டம், ஒவ்வொரு ஷோவுக்கும் இந்த மாதிரி நிகழ்வுலாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது, முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போலாம் கிடையாது, ஏன்னா நிறைய ஸ்க்ரீனில் படம் போட்டுடுறாங்க இல்லையா அப்படி, ஆனால் இப்போ நாங்கள் திருவிழா மாதிரி பார்த்துட்ருக்கோம், இன்னும் எங்களுக்கு பொங்கலே ஸ்டார்ட் ஆகலை, பொங்கலுக்கும் இதே மாதிரி கூட்டம் தான் இருக்கும், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு மட்டும்தான் இந்த கிரெடிட் இருக்கும். என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எல்லாருக்கும் ஏற்படுத்துவார், அது மீண்டும் ஒரு முறை நிதர்சனமாக வந்திருக்கு. 4வது நாள் தொடக்கத்தில் 100 கோடி வசூல் தமிழகத்தில் மட்டும், எப்படி பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது 3 நாள் முடிவில் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.